ஐயோ காப்பாத்துங்க ஐயோ அங்க அங்க பாருடி கண்மணி என்ன நம்ம கனவுல பெண்கள் குரல்லாம் கேக்குது அத உறா டே அழகுறே நீ உண்மையாலேயே கிரேட் அம்மா வா வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தான் மாமா சே அண்ணனா ஒரு நல்ல வேலை பார்த்திருக்கேன் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் இட் வெரி வெரி ப்ரவுட் எஸ் இந்நேரம் என் தங்கச்சி ராசாத்தி சந்தோஷமா இருப்பா நான் சொல்லி கொடுத்த மாதிரியே மாப்பிள்ள இனியனும் நடந்துகிட்டான் அத்தை நடந்த எல்லாத்துக்கும் இந்த கருவண்டு பையன் தான் காரணம் இப்ப புரியுதுடி என்ன ரசதி எதுவும் பேசாம இருக்க பேசறதுக்கு ஒண்ணும் இல்ல மாமா உங்களை பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியல எனக்கும் அப்படிதான் இருக்கு நல்ல வேலை ரசதி நான் மறந்தே போயிட்டேன் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் அதை வண்டியிலே விட்டுட்டு வந்துட்டேன் இரு நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன் மங்கம்மா நம்மகிட்ட சொன்னாங்க அத இந்த அழகர் நடத்தி காட்டிட்டேன் மங்கத்தையா எப்படியோ நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியோ நடந்துகிட்டு இருக்கு நம்ப முடியாது இந்த மாதிரி முக்கியமான நேரத்துல யாராவது கூட அள பூந்துருவாங்க நம்ம மாப்பிள்ளைக்கு போன் போடுவான் எது ஃப்ரெண்டு ஸ்பீக்கர் எல்லாம் இவனால தாண்டி இரு இருமா அழகிறனே என்ன மாப்பிள்ள என்னோட பிளான் எப்படி புரியல புரியலன்னு சொன்னீங்க ரூமுக்கெல்லாம் போனது புரிஞ்சுதா என்ன இனிய உனக்கே தெரியாம நான் பண்ண ஏற்பாடை பார்த்து மயங்கி போயிருக்கியா என் தங்கச்சிய சந்தோஷமா வச்சுக்க உனக்கு தெரியல அதனாலதான் நானும் செல்பாவும் இப்படி ஒரு செட்டப் பண்ணா எப்படி ஐயோ இப்படி பண்றான் இவன் எப்படி நல்லா இருக்கா அண்ணா போதும் நிறுத்துங்க அத்தை ராசாத்தி பேசுற அத்தை இப்போ எனக்கு எல்லாம் புரியுதுண்ணா மேலும் மேலும் பேசி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க ஐயோ இவன் ஒருத்தன் ஏ இனியா என்னடா சந்தோஷத்துல குரல் மாத்திலாம் பேசுறியா சூப்பர் 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 நல்லா இருக்குடா இந்த குரல் உனக்கு இதே வச்சுக்க யாரு டேய் மாப்பிள நான் இவ்வளவு வார்த்தை பேசுறேனே நீ ஏன்டா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டற நீ வாயடைச்சு நிக்கிறதுக்கு காரணமே இந்த அழகருடைய பிரெயின் எப்படி என்னுடைய பிளான் டேய் மரியாதையா போன வைக்கிறீங்க ஏ மாப்பிள மாப்பிள கோபப்படாத மாப்பிள அதாவது கதையை முன்பே தவறாக எழுதிவிட்டேன் ஆனால் இப்பொழுது திரைக்கதையை தெளிவாக எழுதியிருக்கிறேன் டேய் 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 மாப்பிள மாப்பிள ஓ இந்த மாதிரி நேரத்தில் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அழகர் சாரி இப்ப ஸ்லீப் மோட்ல போடுவோம்
ஓகே சிவராத்திரி இந்த அலங்காரம் இதெல்லாம் அழகர் ஏற்பாடு பண்ணிருக்கலாம். ஆனா இந்த கிஃப்ட் நானா விரும்பி வாங்கினது. மாமா, உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல மாமா. மனசு சரியில்லை மாமா, நான் படுத்துக்கட்டுமா? சரி, நீ படுத்துங்க. ஆரம்பிச்சு வச்சவனே நல்லபடியா முடிச்சு வச்சிட்டான். இது போதும் அத்தை. என்ன கண்மணி சொல்ற? ராசாத்தி போன்ல பேசினதை கேட்டீங்கல்ல, அவ மனசு விட்டுட்டான். இனிமே எந்த நல்லதும் நடக்காது, உறுதியா நம்பலாம். ஐயோ, இந்த காட்டு கரடிய நம்பி எல்லாம் வீணா போச்சு. மங்கையம்மா கிட்ட நான் இது என்னன்னு சொல்லுவேன்? ஐயோ, என்ன பண்றது? எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு கண்மணி. சரி சரி, வாங்க போலாம். இந்த சந்தோஷத்தை காலையில கொண்டாடணும் கண்மணி. அத்தை, எதிர்பாராம இப்போ நின்னு போன இந்த நல்ல விஷயத்த இனி இந்த வீட்டுல திரும்ப நடக்காம பாத்துக்கிறது நம்ம பொறுப்பு. அத மறந்துடாதீங்க. போலாமா? போங்க போங்க. ராசாத்திக்கும் இனியனுக்கும் எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கும். அவங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ராசாத்தியோட மனசும குறைஞ்சிருக்கும். இனி எப்போது ராசாத்திக்கு எல்லா நாளும் நல்ல நாளாவே அமையணும். கடவுளே, ராசாத்திக்கு நல்லது நடந்திருக்கும்னு நம்புறேன். கூடிய சீக்கிரமே ராசாத்திக்கு வயித்துல குழந்தை உண்டாகி அவ சொன்னது பொய்யில்ல, அவ உண்மையிலேயே கர்ப்பவதி தான்னு நீதான் தாய் எல்லாருக்கும் உணர்த்தணும். நீ இருக்கிற நம்பிக்கையில தான் தாய் நான் வீட்டுக்கு போறேன். ஏதா இருந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கிறேன். கடந்து போற பக்குவத்தை ராசாத்திக்கு கொடு. எங்க வீட்டுக்கு வாழ வந்த ராசாத்தி அவ வாழ்க்கை பாதையை சந்தோஷமா கடந்து போக நீதான் தாய் வழிகாட்டணும். ஓம் சக்தி பராசக்தி.
ना போய்ட்டு வரேன் சாமி நல்லதே நடக்கும்மா ஸ்வீட் எடுத்துக்கோங்க என்ன கண்மணி காலையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்க பின்ன இருக்கா தாத்தா ஆமா எதுக்காக இந்த கொண்டாட்டம் என்ன அத்தை தூங்கி எழுந்திருச்சா எல்லாத்தையும் மறந்துடுவீங்களா அத்தை ராசாத்தி இனிய சந்தோஷம் கெட்டதுக்கு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடணும்னு நீங்க தான சொன்னீங்க ஆமா அதுக்கு தான் இந்த புரோகிராம் कणमणिटे रावण कंभकर्ण माद्रियों துரியோதனனுக்கு சகுனி மாதிரியும் உங்களுக்கு ஒத்தாசையா நான் இருப்பேன் அந்த ராசாத்தி தலையெடுக்காம பாத்துக்கலாம் அத்தை நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்களா என்ன கண்மணி இந்த வீட்ல இவ்ளோ கலபரம் நடந்து முடிஞ்சிருக்கு ஆனா அந்த மங்கத்தை தலையே காட்டல இதுல ஏதோ சம்திங் ராங் ஆமா கண்மணி அந்த மங்கையே காணோம் எங்க போய் தொலைஞ்சானு தெரியல அத்தை ஒருவேளை ராசாத்திக்கு ஒண்ணு நடக்கலங்கறத தெரிஞ்சுகிட்டு அவமானத்துல ஓடி போயிட்டாங்களா ஐயோ ஐயோ என்ன கண்மணி நீ சிரிப்பா இருக்கத்த என்னக்கா சிரிப்பு சத்தம் இந்த வீட்டு வாசல் வரைக்கும் கேக்குது காலையிலேயே இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே என்ன விஷயம் கண்மணி அது வந்தத என்னன்னா என்ன கண்மணி சொல்றதுக்கு வாய் வரலையா இல்ல மனசு வரலையா என்ன கண்மணி காலையில அக்காக்கு ஸ்வீட் எல்லாம் செஞ்சு கொடுத்திருக்க எனக்கு இல்லையா இந்தாங்க அத்தை நல்லதா இருக்கு ஆனா ஒண்ணு இதெல்லாம் அக்காக்கு செஞ்சு கொடுக்காத நீயும் சாப்பிடாத என்ன இப்படி பாக்குறீங்க உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் ஸ்வீட்டுக்கு பதிலா பேசாம நீங்க ரெண்டு பேரும் களி தின்ன பழகிக்கோங்க அதான் உங்களுக்கு தேவைப்படும் ஏய் மங்கை வார்த்தை அளந்து பேசு என்ன பத்தி உனக்கு தெரியும்ல அக்கா உங்களை பத்தி தெரியும்க்கா அதனால தான் களி தின்ன பழகிக்கோங்கன்னு சொல்றேன் ஏய் எதுக்கு அப்படி சொல்ற அக்கா அடிக்கிற வெயிலுக்கு களி தின்னா உடம்பு சும்மா ஜில்லுன்னு ஆயிடும் அதுக்காக தான் சொன்னேன் ஆமா நீங்க என்ன நினைச்சீங்க மங்கை நீ எல்லாம் மீறி பேசுற இல்லக்கா சிலது எல்லை மீறி நடக்கிறதுனால நல்லதை எடுத்து சொல்றேன் அவ்வளவுதான் நீ எதை பத்தி பேசுற மங்கை வெயிலுக்கு களி தின்றத பத்தி சொன்னல்ல ஆமா நீங்க எதை பத்தி நினைக்கிறீங்க ஆஹா இந்த மங்க மரகதத்தோட நாக்க கொக்கி போட்டு இழுக்கறாளே இப்படி தான் இப்படி எல்லாம் பேச கத்துக்கிட்டாளோ மங்கை அனாவசியமா பேசி பிரச்சனையை உண்டு பண்ணாத முதல்ல நீ ஏன் கேள்விக்கு பதில் சொல்ல நேத்து முழுக்க நீ எங்க போனே யார்கிட்ட சொல்லிட்டு போனே
எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அப்படி போடு மரகதம். அக்கா, உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கற மாதிரி ஏன் கேள்விக்கு நீங்களும் பதில் சொல்லி ஆகணும். மங்கை, நீ விவகாரமா பேசி ஜெயிக்கலான்னு பாக்குற, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, நீ நினைக்கிற மாதிரி இந்த வீட்ல எதுவும் நடந்துராது, புரிஞ்சுதா? அதையும் தான் பாக்கலாமே. என்ன வாயத்த இந்த மங்கைக்கு பதிலுக்கு பதில் பேசி உங்களையே பிபி ஏத்திட்டாங்களே. கண்மணி, இந்த வீட்ல இவ்வளவு நடந்த பிறகும் மங்கை தெம்பா இருக்கானா? ஏதோ தப்பா இருக்கு கண்மணி. அத்த, அந்த ராசாத்தியும் இனியனும் கொஞ்ச நாளா சந்தோஷமா இருக்காங்கல்ல, அத பார்த்துதான் இவங்களுக்கு இவ்வளவு தெனாவட்டு. அது எனக்கும் தெரியும் கண்மணி. இனிய ராசாத்தி சந்தோஷத்தை வேற அறுத்தாதான் மங்கை கதறுவா. கதற வைக்கிற. கண்மணி, குட்டி போட்ட பூனையாட்டம் எதுக்கு அங்கேயும் எங்கேயும் நடந்துட்டு இருக்க? அத்த, அந்த மங்கத்தை பேசினதை பாத்தீங்கல்ல, என்னால ஜீர்ணிக்கவே முடியல அத்த. கொஞ்சம் பொறுமையா இரு கண்மணி, அத பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அத்த, ராசாத்தி இனியன பிரிக்க என்ன கஷ்டமான டாஸ்கா இருந்தாலும் நான் ஜெயிச்சு காட்டுறேன். அத்த, என்ன அத்த? நம்ம வீட்ல நடந்த அடுத்தடுத்த குழப்பங்கள்ல நாம ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டோம். என்னத்த சொல்றீங்க? ஓ மூளைய நீயே ஆழ உழுது பாரு. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கே புரியும். அத்த, ஒன்னும் புரியலையா அத்த? கண்மணி, உரியல வெண்ண இருக்க நெய்க்கு எது கலையணும்? அத்த, என் மரமண்டைக்கு புரியற மாதிரி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அத்த. கண்மணி, நாம அன்னைக்கு ஒரு ஜோசியரை பார்த்தோம்ல, அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற? எதுக்கு அத்த நம்ம பிரச்சனையில அவரை இழுக்கிறீங்க? கண்மணி, அவர் சொன்னப்ப நீ நம்பல, ஆனா வீட்டுக்கு வந்தப்போ அவர் சொன்ன மாதிரியே அந்த ராசாத்திக்கு சாந்தி முகூர்த்த ஏற்பாடு நடந்துச்சா இல்லையா? ஆமா அத்த, ஆனா அவரால நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணிட முடியும்? அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் அந்த ஜோசியர சாதாரணமா எட போடாத கண்மணி. இல்லத்த, எனக்கு ஏதோ யோசனையா இருக்கு. எல்லா மனுஷனையும் நம்ப வைக்கிற ஜோசியரையே நமக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டா? அத்த, என்னமோ பிளான் உங்ககிட்ட இருக்கு. ஆமா கண்மணி, அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா அவர்கிட்ட ஏதோ விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம்? ஆமா. அவரை எப்படியாவது சந்திச்சு இனிய ராசாத்திய பிரிக்கிறதுக்கு நல்ல ஐடியாவை கரந்தரணும். ஓகே அத்த, இன்னைக்கே செஞ்சிடலாம். இதுதான் கண்மணி உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. இந்த அந்த ஜோசியர் நம்பருக்கு போன் போட்டு காரியத்தை கச்சிதமா முடி. சரிங்க அத்தை.